வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் நியூ கிராஃப்டிங்ஸ் ஹால் வீடியோலாம் வந்து பார்க்க போறோம். நான் வந்து கொஞ்சம் கிராஃப்டிங்ஸ் வந்து வாங்கினேன், அதோட வீடியோலாம் வந்து இன்னைக்கு உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் வந்து கொஞ்சம் திங்க்ஸ் வாங்கிதான் என்னென்ன நான் வந்து காமிக்கிறேன். இது நான் வந்து வாங்கினேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்டு. நான் வந்து ஸ்டிக்கி நோட் வாங்கினோம், ரொம்ப நாளாக வந்து எனக்கு வாங்கணும் ஆசை, அதனால் இது தடவை நான் வந்து வாங்கினேன். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு, அதுக்காக மெயினாக வந்து ஸ்டிக்கி நோட் கொஞ்சம் வந்து வாங்கினேன். அண்ட் 20 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் இந்த ஸ்டிக்கி நோட்டு. நான் வந்து கேஆர்பியில் வந்து வாங்கினேன். இப்படிதான் வந்து கட்டையாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இதை வந்து ஓகே, இப்போ நான் ஒரு வழியை வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா வந்து அண்டு இது வேறு ப்ராடக்ட் அண்ட் இது வேறு ப்ராடக்ட். இது வந்து இப்படி தான் வந்து டேர் பண்ணணும், இப்படி டேர் பண்ணக்கூடாதான். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. 20 ரூபீஸ் 20. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. இல்லை இது வந்து ஆரஞ்ச் டைப்பில் ஒன்று இருக்குது, இது வந்து எல்லோ கலர், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். நான் வந்து உங்களுக்கு இந்த கலர் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்பயும் டேர் பண்ணக்கூடாது, இப்போ டேர் பண்ணக்கூடாது. இது வந்து சைடாக அப்புறம் எடுக்கணுமா, எடுத்து அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கம்மா இருக்கா, நான் வந்து இதிலே பேஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. இல்லை 4 கலர்ஸ் நான் வந்து வாங்கினேன். இதாவே ஷாப்பிங்காக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பையும் பார்த்து எனக்கு அடுத்த நாள் வந்து ஸ்கூலு, அதனால தான் வந்து என்னால் சத்தியமாக என்னால் எடுக்க முடியல. நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு, பேக்கிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதனால தான் நம்ம இடையே வந்து உள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லை, நான் என்ன நினச்சேன்னா இது வந்து இது மாதிரி சீமாக வரும்னு நினச்சா அடுத்து நான் லேசாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஓகேன்ட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு பார்த்தாச்சு, ரெண்டு ஸ்டிக்கி நோட்டு வந்து பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் ஒன்று வந்து வாங்கினேன். ஏன் இந்த கட்டர் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா மற்ற இருக்கிற எல்லா கட்டர் பார்த்தீங்கன்னா சின்ன கட்டை, இது வந்து பெருசாக நான் வந்து கொஞ்சம் வாங்கினேன், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் கட்டர் பார்த்தேன். குட்டி பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து கையை வைக்கக்கூடாது. எப்போ இந்த மாதிரி வச்சுட்டு தான் இதை வந்து இப்படி ஏசணும். இதில் நத்துல இந்த இடத்துல கை வச்சா கீச்சிடும். சின்ன பேப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கிளிட்டர் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் ஷீட்ஸை வந்து டேக் பண்ணுவோம். ரொம்ப பிடிக்கும் வந்து கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு ஸ்லைம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் கீழே கொஞ்சம் வந்து இது போட்டிருக்கேன், ஜங்கீஸ் போட்டிருக்கேன். இது வந்து என்னோட்டு, ஏன் வந்து ஏன் என்னோட்டு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதில் வந்து கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்லைம், ஜெல்லி ஸ்லைம். இது வந்து தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில்.
அடுத்து வந்து இந்த ப்ளூகன் ஸ்டிக்ஸ் ஒரு 3 ப்ளூகன் ஸ்டிக்ஸ் வாங்கினேன் அண்ட் இது பேர் ரூபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து 15 ருபீஸ் அண்ட் இன்னொரு ருபீஸ் வந்து 25 ருபீஸ் இது அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ளூ இது வந்து கேம்லினோட ஒயிட் க்ளூ இது வந்து 100 கிராம்ஸ் கொண்டு வாங்கினேன் நான் வந்து ஒயிட் க்ளூ வந்து யூஸ் பண்ணதே இல்லை இது நான் டாக்ஸிக் தான் சரி நம்ம கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் தான் வந்து நான் இது வந்து வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு ருபீஸ் பார்த்தீங்கன்னா 14 ருபீஸ்க்கு வந்து இது வந்து வாங்கினேன் நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக்கில் வந்து ப்ளூ ஸ்டிக் பண்ணி வாங்கினேன் இதுவும் நான் டாக்ஸிக் தான் அண்ட் இது ஒரு ருபீஸ் பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ் இது வந்து 79 போட்டிருக்கு நான் ரவுண்ட் அப்பாக வந்து 18 சொல்கிறேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேப்ஸு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ரெட் கலரில் கொஞ்சம் டேப்ஸ் வந்து வாங்கினேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொஞ்சம் ஒரு டேப் வந்து வாங்கினேன் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைட் டேப்பு நான் எப்போ சின்னதாக வாங்குவேன் இதுதான் நான் கொஞ்சம் பெருசு வந்து வாங்கியிருக்கேன் நான் அந்த இன்னொரு ருபீஸ் வந்து இந்த ருபீஸ் வந்து எனக்கு எதுவும் சரியாக தெரியல ஆமாங்க எனக்கு சரியாக வந்து தெரியல இந்த ருபீஸ் வந்து எவ்வளோங்க அடுத்து வந்து ஃபெவிகால் ஒன்று வாங்கினேன் இன்னொரு ருபீஸ் 20 ருபீஸ் பண்ணுவேன் அடுத்து கிளிட்டர் ஷீட்டு இதில் வந்து நான் வீடியோஸ் எடுக்க இது எடுக்கிறத பார்த்தீங்கன்னா வீடு வீடு நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் வந்து வாங்கினேன் அதை தக்கனி வந்து யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ஒர்க்ஸ் இருந்துச்சு அதான் நான் வந்து யூஸ் பண்ணேன் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேபி பிங்க்கும் ப்ளூவும் ஒன்று வாங்கினேன் இதுவும் கேர்வில் வந்து வாங்கினேன் அண்ட் அடுத்து வந்து இந்த பார்பி டால் ஒன்று வாங்கினேன் இது வந்து கீச்சைன் டைப்பு இதை வந்து அழகர் கோவிலில் வந்து வாங்கினேன் எனக்கு இந்த பார்பிடால் வாங்கணும் ரொம்ப நாளாக வந்து ஆசை இந்த மாதிரி ஒன்று வாங்கி பேக்ஸ்க்கு வந்து இது பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அதே சமயம் நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் பார்பி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டு கூட இப்படி பண்ணலாம் நம்ம இதை பாருங்கள் ஹேண்டு பண்ணலாம் இதுக்கு கீழே கூட லெக்ஸ் கூட இருக்குது பாருங்கள் லெக்ஸ் கூட இருக்குது பாருங்கள் லெக்கு கூட இருக்கா இதோட ஹேர் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தியாக லாங்காக வந்து இருக்குது சரி நம்ம இதை வந்து இதில் இப்படி வச்சு உங்களுக்கு வந்து பார்பி டால் மாதிரி தெரியும் அதில் நம்ம கீச்சிங் டைப் யூஸ் பண்ணால் இப்படி நல்லா அவங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கினேன் இது வந்து ஆமாம் ஸ்பாஞ்ச் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் 20 ருபீஸ் பண்ணிங்கன்னா 15 ருபீஸ் இதே மாதிரி ரெண்டு வாங்கினேன் இதை நான் உங்களுக்கு வந்து தான் வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இருந்துச்சு இதை பார்க்கவே எனக்கு ஓகே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இருந்துச்சு நல்லா ஸ்குஷி பண்ணலாம் எவ்வளவோ அமுக்கிட்டேன் பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து நின்றுச்சு இதை நான் படுத்து கூட பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் போனதுல நான் வேறு கலர் நான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் நல்லா ஒட்டபல் இதை பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்குஷியாக வந்து இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் ஆனால் இது என்ன மாதிரி ரொம்ப குத்தும் படுக்கும் போது இது படுத்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப குத்துமோ அதுதான் வந்து இதை வந்து ப்ராப்ளம் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து இதை வந்து பேக்கிங் பண்ணிடுவோம் இந்த இது பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கவே இல்லை வாங்கிட்டு என்னால் காமிக்க முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் செட்டு தான் இந்த 4 சேர்ஸ் இருக்கும் இன்னொரு 2 சேர் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த வீடியோவாக உங்களுக்கு வந்து இது காமிக்க வெயிட் பண்ணுவேன் இந்த டைனிங் டேபிள் செட்டு தான் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி எவ்வளோ சைஸ் வேணால் வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க மீடியம் ஹைட்டுக்கு வைக்கிறதுக்காக இந்த பாருங்க இப்படி வந்து இருக்குல்ல இதை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போதான் வந்து இருக்கும் டைனிங் டேபிள் இந்த மாதிரி வச்சு இதை சேர்ஸ் 4 சேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்பிளர் உட்கார வச்சா செம்மையாக வந்து இருக்கும் பார்பிளர் உட்கார வச்சு காமிக்கிறேன் நான் இந்த பார்பி டால் உட்கார வச்சு நமக்கு அடுத்து நம்ம நம்மளோட புது பார்பி பாருங்க இப்படிதான் வந்து வைக்க முடியும் இங்க பாருங்க சூப்பரா வந்து எல்லா பார்பி டால் மோஸ்ட்லி வந்து உட்காரும் இதை வந்து எந்த டைப் ஃபுட்டு வேணாம் வந்து ஓகேனா
அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு books வந்து வைக்கலாம்னு வந்திருக்கேன் பாருங்க books கூட அழகா நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அத பாருங்க books வைக்கலாம் அடுத்து வந்து இந்த கேக் கூட வைக்கலாம் பாருங்க ஒரு கேக் கூட வச்சு நம்ம பிரசன்ட் பண்ணலாம் செம்மயா வந்து சும்மா அவ்வளவுதான் गाइस இதுதான் நம்மளோட டைனிங் டேபிள் செட் இது வந்து பாட்டில்ல வந்து வாங்குறதுக்காகவே இது வந்து தேடி புடிச்சு போய் வாங்கி வந்தேன் இந்த மாதிரி தான் வந்து நம்மால வந்து இல்ல வைக்க முடியல இது ரெண்டும் என்னோட புது டால் தான் இத வந்து ஏற்கனவே வீடியோஸ்ல நான் போட்டுருப்பேன் இது என்னோட புது டால் ரெண்டுமே இப்போ இது ஃபுல்லா தான் பாத்தீங்கன்னா நம்மளோட கிராஃப்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கிராஃப்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இன்னவே புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அனெக்ஸ்ட் எவரிவேன் முக்கியமா கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் கிறிஸ்துக்கு அப்லோட் பண்றேன் பை